நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் மக்கள் பயன்படுத்திய பைக் மற்றும் கார் எப்படி இருந்தது என்பதை நினைவுபடுத்தும் பழங்கால வாகன கண்காட்சி கோவை மக்களை கவர்ந்தது கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை முன்னிட்டு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் துவக்கி வைத்தனர் நூறு வருடம் பழமையானாலும் நல்ல நிலையில் பராமரிக்கப்படுவதை கேட்டறிந்து வியந்தனர் கலெக்டரும் கமிஷனரும் பழைய புல்லட் ஒன்றில் அமர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் வணக்கம் கோயம்புத்தூர் விழா அதோடு சேர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி இணைந்து நடத்தக்கூடிய கிளாசிக் கார் அண்ட் பைக் ஷோ ஒரு நாற்பத்தொரு காருங்க ஒரு இருபது பைக்ஸ் புல்லட்ஸை முப்பத்ததலாக இருக்குங்க இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் யூஸ் பண்ணிட்டு இருந்த வாகனங்கள் மேஜராக எடுத்திருக்கிறோம் இது எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நல்ல வாகனங்களாக எடுத்திருக்கிறோம் ஒரு ரேலியாக அவர் ஊர்வலமாக போய் நம்ம இவ்வளோ விஷயங்களும் இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவர் ஊர்வலமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் இருந்து கிளம்பி அவினாஷ் ரோடுக்கு அப்புறம் அப்படியே கணபதி வழியாக வந்து ப்ரோசோன் மால் வரைக்கும் போய் ப்ரோசோன் மால்ல ஒரு ரெண்டு நாள் அங்கே டிஸ்ப்ளேவும் அந்த முக்கியமான காரும் பைக்ஸும் பண்ணுறோம் இதுலேருந்து எல்லாமே விண்டேஜ் ஃபீலாக இருக்குங்க விண்டேஜ் பழைய கார் நல்ல ஓடுற கண்டிஷனில் இருக்க மட்டும் செலக்டிவாக எடுத்துருக்கோம் பழைய மாடல் பென்ஸ் செவர்லே ஃபோர்டு பத்மினி அம்பாசிடர் ஓல்ஸ் வேகன் ஜீப் மாடல்கள் புல்லட் ஜாவா ஸ்கூட்டர் லேம்பர்டா ஜெட்டாக் உள்ளிட்ட இருசக்கர வாகனங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன பாரம்பரியத்தையும் பழமையும் எடுத்துக்காட்டும் இந்த கார்களின் அணிவகுப்பு ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடந்தது பழைய கார்கள் புத்தம் புதிதாக அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்